ஓகே கைஸ், ஐம் பேக் வித் தி நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் டூவோட ரிவ்யூவை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாமே. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் வந்து சொல்கிறேன். பார்ட் டூ பார்த்தீங்க அப்படின்னா செமையாக எடுத்திருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து யங்ஸ்டர்ஸ் பார்க்குறத விட ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். யங்ஸ்டர்ஸ் பார்க்குறத விட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 35+ 40+ பார்க்குறவங்களுக்கு தான் இந்த படம் வந்து ஷூட் ஆகும். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, அது ஒரு அந்த ஒரு ஜேர்னர் தான் அந்த கதை. அதாவது ஒரு சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போனோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இடையில கொஞ்சம் கொஞ்சம் கிரின்ஸாக வந்து படத்தை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. நல்ல ஒரு கண்டென்ட் தான், பட் கிளைமேக்ஸில் வந்து தூக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா படம் கொஞ்சம் ஒரு லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்டை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் படம் வந்து லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அந்த ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும், படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படமானு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை இல்லை தான். பட் 35-40+ அவங்களுக்கு ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாகவே வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஸோ யோகி பாபு கமல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ படம் வந்து ஒரு நல்லா தான் கொண்டு போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எல்லாமே வந்து மிக்சடாக இருந்துச்சு. ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சாங்காக இருக்கட்டும், ஒரு காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக கனெக்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும், ஸோ ஏஜ் ஆனவங்களுக்காக இருக்கட்டும், ஸோ இவங்களாமே வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்டிங்காக இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு 35+ இவங்களுக்கு தான் ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து படம் வந்து அமைஞ்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ சாங்குமே 2-3 சாங்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா ஒரு வைப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னென்னா படம் கொஞ்சம் போர் அடிக்காமல் போச்சுன்னே சொல்லலாம். அங்கங்கே சின்ன சின்ன லேக்ஸ் இருந்துச்சே தவிர படம் வந்து அவ்வளோ போர் அடிக்காமல் போச்சு. என்ன செகண்ட் பார்ட் அப்படின்னா, படம் வந்து கொஞ்சம் லென்த்தை இழுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க வேண்டிய ஒரு செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரியை வந்து கொஞ்சம் வந்து வைடு பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ளே, ஆக்டிங், விஜய் ஆண்டனி அவர்கள்லாம் சொல்லவே தேவையில்ல. ஆல்மோஸ்ட் சூப்பராக தான் பண்ணியிருந்தார். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிறீங்களா? ஸோ பார்த்துட்டு உங்களுடைய தாட்டை வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பார்த்து நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.